அன்பு பத்தாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். சோ திஸ் வீடியோ வி டிஸ்கஸ், இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரூட் பிரஷர். இப்போ ரூட் பிரஷர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தாவரங்களுக்கு சாயில் இருந்து மினரல்ஸையும் வாட்டரையும் உறிஞ்சி எடுக்கிறது. அப்போ நம்ம நிறைய இடங்கள்ல ரூட் பிரஷர் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ரூட் பிரஷர் எப்படி கிரியேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறேன். இப்ப நல்லா கவனிச்சுக்கிடுங்க, ஒண்ணும் இல்ல. என்ன நடக்க போகுது அப்படின்னா, ரூட் வந்து சாயில உள்ள வாட்டரையும் மினரல்ஸையும் உள்ளுக்குள்ள இருக்க போகுது. இதுல வாட்டர் ரொம்ப ஈஸியா உள்ளுக்குள்ள வந்துடும். இட் இஸ் அ பாசிவ் ப்ராசஸ் சொல்லுவோம். ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஆக்டிவ் ப்ராசஸ் என்ன, பாசிவ் ப்ராசஸ் என்னட்டு. வாட்டர் ரொம்ப ஈஸியா டிஃபியூஷன் மெத்தட்ல உள்ளுக்குள்ள வந்துடும். ஆனா இந்த மினரல்ஸும் நியூட்ரியன்ஸும் உள்ள வர்றதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, அதுக்கு சம் எனர்ஜி வந்து தேவைப்படும். அப்போ எனர்ஜி தேவைப்படும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நியூட்ரிஷனோட மாலிகுல்ஸும் அந்த எலமெண்ட்ஸும் உள்ள வரும். எங்க வரும், ரூட்டுக்குள்ள வரும். அப்போ அது என்ன ப்ராசஸ், கஷ்டப்பட்டு அப்படின்னா என்ன இருக்காங்க, தே நீட் சம் எனர்ஜி, தே நீட் சம் எனர்ஜி. அப்ப ஆக்டிவ் ப்ராசஸ் மூலமா ரூட்டுக்குள்ள அந்த மினரல்ஸும் நியூட்ரிஷன்ஸும் உள்ளுக்குள்ள என்ட்ராகும் போது தே நீட் சம் எனர்ஜி, தே யூஸ் சம் எனர்ஜி. அதனால அந்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ், ஆக்டிவ் ப்ராசஸ். இப்போ உள்ள வந்துருச்சு. இப்போ நியூட்ரிஷனும் மினரல்ஸும் உள்ள வரப்ப அது மட்டும் வர்றதில்ல, அதோட சேர்ந்து பக்கவாட்டுல சைடுல யாரும் வந்துடுறா, வாட்டர் ஆல்சோ அலாங் தேம். அதோட சேர்ந்து யாரும் உள்ள வந்துடுறா, வாட்டரும் உள்ள வருது. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, சாயில் உள்ள நியூட்ரிஷன், மினரல்ஸ் அண்ட் வாட்டர் மூணு ரூட்டுக்குள்ள வரும்போது உள்ளுக்குள்ள ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும்ல, தட் ப்ரெஷர் இஸ் கால்டு ரூட் ப்ரெஷர். இந்த டயக்ராம் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இது வந்து ரூட்டு, ரூட் வந்து சாயில் இருக்கு. இப்போ இந்த இடத்துல டிரா பண்ணிருக்கேன் பாருங்க, ஃபிளவர்ஸ் மாதிரி டிரா பண்ணிருக்கேன். இதெல்லாம் யார் அப்படின்னா மினரல்ஸ். இப்ப அந்த மினரல்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ரூட்டுக்கு உள்ள போகப்படுது. மினரல்ஸ் டு என்டர் த இன்சைட் த ரூட். இப்போ ரூட்டுக்குள்ள இந்த மினரல்ஸ் வரணும் அப்படின்னா, சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, தே நீட் சம் எனர்ஜி. சில எனர்ஜி அது ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் உள்ள போக முடியும். ஸோ அதனால மினரல்ஸ் வந்து சாயில் இருந்து ரூட்டுக்குள்ள போகக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன பேரு, ஆக்டிவ் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் இது, ஆக்டிவ் ப்ராசஸ்ல உள்ள போயிடுச்சு. இப்ப ஆக்டிவ் ப்ராசஸ்ல மினரல்ஸ் உள்ள போகும்போது சைடில் அந்த டாட் நிறைய டிரா பண்ணிருக்கல, இதெல்லாம் வாட்டர் மாலிகுல்ஸ். என்ன மாலிகுல்ஸ், வாட்டர் மாலிகுல்ஸ். அப்ப வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, மினரல் போறப்போ உள்ள போகுது. அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, பாசிவ் ப்ராசஸ். இப்ப நார்மலா இருந்த ரூட்டுக்குள்ள யாரும் உள்ள போயிருக்கா, மினரல்ஸ் வந்து ஆக்டிவ் ப்ராசஸ்ல உள்ள போயிருக்கு, வாட்டர் வந்து பாசிவ் ப்ராசஸ்ல உள்ள போயிருக்கு. அப்போ வாட்டரும் மினரலும் உள்ள போனதுனால இந்த ரூட்டுக்குள்ள ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும்ல, இந்த ரூட்டுக்குள்ள ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும்ல, அந்த ப்ரெஷரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ரூட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். என்ன ப்ரெஷர் இது, ரூட் ப்ரெஷர் சொன்னோம். புரிஞ்சு போச்சுங்களா? இப்போ நீங்க தியரிக்கு வாங்க, சரிங்களா? தியரியை கவனிங்க. ரூட் ப்ரெஷர், இப்ப ரூட் ப்ரெஷர் சொல்லும் போது சாயில் இருக்கு, சாயில் என்ன இருக்கு, அயான்ஸ் இருக்கு. வாட் இஸ் அயான்ஸ், நியூட்ரிஷன் வந்து சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா, நியூட்ரிஷன் வந்து சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ஓட இருந்துச்சுன்னா, தட் கண்டிஷன் இஸ் கால் அயான்ஸ். அப்ப சாயில் நியூட்ரிஷன் இருக்கு, அந்த நியூட்ரிஷன் எங்க வருது, சைலத்துக்கு வருது. சைலம் வாஸ்குலர் டிஷ்யூ, சைலம் இஸ் அ வாஸ்குலர் டிஷ்யூ. இப்படி உள்ள வரணும்னா ஈஸியா வர முடியாது, தே ஸ்பெண்ட் சம் எனர்ஜி. எதை ஸ்பெண்ட் பண்ணுது, அது எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுது. எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணா அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேரு, ஆக்டிவ் ப்ராசஸ். அப்ப ஆக்டிவ் ப்ராசஸ்ல சாயில உள்ள நியூட்ரிஷன் சைலத்துக்கு வர அதே டைம்ல வாட்டர் என்ன பண்ணுது, சேர்ந்து வருது. அலாங் த சேம் டைம் வாட்டர் மாலிகுல்ஸ் ஆல்சோ டு என்டர் த சைலம். இப்போ சைலம் ரூட்ல உள்ள சைலத்துல யாரும் வந்தாச்சு, மினரல்ஸும் உள்ளுக்குள்ள வந்தாச்சு, வாட்டரும் உள்ளுக்குள்ள வந்தாச்சு. இப்போ ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும், தட் ப்ரெஷர் இஸ் கால்டு ரூட் ப்ரெஷர். பண்ண இன்க்ரீஸ் த ப்ரெஷர் இன்சைட் த சைலம் ஆஃப் ரூட், தட் இஸ் கால்டு ரூட் ப்ரெஷர். புரிஞ்சு போச்சா, ரூட் ப்ரெஷர் எப்படி கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ரூட் ப்ரெஷர் எதுக்கு சார் ஹெல்ப் பண்ணும், வெறும் ரூட் ப்ரெஷரை மட்டும் வச்சுக்கிட்டு பிளான்ட் வந்து ஹை லெவல்ல வந்து வாட்டரை எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னா, முடியாது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கிய, எக்ஸாம்பிள் நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு பிளான்ட் சொல்லும் போது வெரி டாலா இருக்கிறது, பல பல நூறு மீட்டர் உயரமான பிளான்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு உலகத்துல. வந்து ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போனீங்கன்னா
டிஸ்டன்ஸ்க்கு வந்து தண்ணி எடுத்துட்டு போய் இது பத்தாது, ரூட் பிரஷர் பத்தாது. ரூட் பிரஷர் ஒன்லி இனஃப் ஃபார் வாட்டர் டு சப்ளை த ஷார்ட் பிளான்ட்ஸ். குள்ளமான தாவரங்களுக்கு தண்ணீரை மேலே எடுத்து செல்வதற்கு எது மட்டும் போதும், ரூட் பிரஷர், தட்ஸ் இனஃப். இந்த பாயிண்ட் பாருங்க, இட் ஹெல்ப் ஃபார் வாட்டர் மூவ்மெண்ட் இன் ஸ்மால் ஹைட், ரொம்ப ஹைட்ல என்னது, ஸ்மால் ஹைட் ஆஃப் த பிளான்ட். குள்ளமான நடுத்தரமான தாவரங்கள்ல தண்ணீரை மேலே எடுத்துட்டு போறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது, ரூட் பிரஷர் வந்து ஹெல்ப் பண்ணுது. சோ நெக்ஸ்ட் டாபிக் வி டிஸ்கஸ் அப்டேக் ஆஃப் மினரல்ஸ். இப்ப மினரல்ஸ் பத்தான் பார்த்தோம், இப்ப ரூட் பிரஷர் கிரியேட் ஆன விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்டேக் ஆஃப் மினரல்ஸ். இப்ப மினரல்ஸ் சொல்லும் போது மினரல்ஸ்க்காகவும் பிளான்ஸ் எதாவது டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், சாயில தான் டிபெண்ட் பண்ணிடுவோம். ஏன்னா சாயில் இஸ் யூனிவர்சல் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். யூனிவர்சல் மீடியம் அப்படின்னா உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு பெரிய சப்ஸ்டேட் எது அப்படின்னா சாயில் தான். அதனால யூனிவர்சல் மீடியம் சொல்லுவோம். அப்ப பிளான்ட்டுக்கு தேவையான மினரல்ஸ்க்காக கூட பிளான்ஸ் எதாவது டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா சாயில் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. பாருங்க, பிளான்ட்ஸ் டிபெண்ட் ஆன் நியூட்ரியன்ட் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் சாயில், சாயில் வந்துட்டு இருக்கு. இப்ப சாயில் உள்ள மினரல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா ஒண்ணு கேட்டையானா இருக்கும், இல்லைன்னா ஆனையனா இருக்கும். That is a minerals. அதுல வந்து பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், கேட்டையான் ஆனையான்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க, பிளான்ட் டிபெண்ட்ஸ் ஆன் நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் சாயில். சாயில் இருந்து மினரல்ஸ் நியூட்ரிஷனும் பிளான்ட் எடுத்துக்குது. ஆல் த மினரல்ஸ் ஆர் அப்சர்வ்ட் பை actively by roots. Actively by roots என்ன அர்த்தம், ரூட் கொஞ்சம் எனர்ஜிய செலவு பண்ணி அப்புறம் யார புரிஞ்சுக்கிறது, மினரல்ஸையும் நியூட்ரிஷனையும் புரிஞ்சுக்குது. நெக்ஸ்ட் பார்ப்போம் the reason for following two factors. Following two factors சொல்லும் போது இங்க வந்து பிளான்ஸ் வந்து ஏன் மினரல்ஸ் வந்து ஆக்டிவ் மெத்தட்ல புரிஞ்சுக்கணும், அதுக்கு ரெண்டு ஃபேக்டர் வந்து காரணமா இருக்கு. அந்த டூ பாயிண்ட்ஸ் நம்ம பாக்குறோம். இப்ப என்ன என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ரீட் பண்ற பாருங்க, மினரல்ஸ் ஆர் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அண்ட் கேனாட் மூவ் த செல் மெம்பிரேன். என்னது, மினரல்ஸ் ஆர் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், ஒன்னு பாசிட்டிவ் சார்ஜோட இருக்கும் இல்லைன்னா நெகட்டிவ் சார்ஜோட இருக்கும். எந்த ஒரு மாலிக்குள் வந்து பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் சார்ஜோட இருந்துச்சுன்னா அது என்ன பண்ண முடியாதுன்னா செல் மெம்பிரேனுக்குள்ள என்டர் ஆக முடியாது. அப்போ பிளான்டோட ரூட்ல யார் இருக்கிறா அப்படின்னா செல்வால் இருக்கு, செல்வாளுக்குள்ள யார் இருக்கிறா, செல் மெம்பிரேன் இருக்கு. அப்ப சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ஈஸியா உள்ளுக்குள்ள என்டர் ஆக முடியாது. அப்ப என்டர் ஆகணும்னா என்ன பண்ண வேண்டியிருக்கு, டு ஸ்பெண்ட் சம் எனர்ஜி. அதனாலதான் ஆக்டிவ் ப்ராசஸ்ல மினரல்ஸும் நியூட்ரிஷனும் ரூட்டுக்குள்ள போகுது. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். ரெண்டாவது ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த மினரல்ஸோட கான்சென்ட்ரேஷன் எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னா பிளான்டோட ரூட்டுக்குள்ள கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும், வெளியில சாயில்ல கம்மியா இருக்கும். இன்னொரு வெரியபிள் போல் ஒரு டிஃபியூஷன் நடக்கணும், ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் அதிகமா உள்ள இடத்துல இருந்து கான்சென்ட்ரேஷன் கம்மியா உள்ள இடத்துக்கு ஈஸியா வந்துடும். ஆனா கான்சென்ட்ரேஷன் கம்மியா உள்ள இடத்துல இருந்து கான்சென்ட்ரேஷன் அதிகமா உள்ள இடத்துக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப அந்த விஷயம் வந்து தே நீட் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அந்த ப்ராசஸ் கட்டாயமா என்னவா தான் இருக்க முடியும், ஆக்டிவ் ப்ராசஸ் தான் இருக்க முடியும். கவனிங்க, ஃபேக்டர் நம்பர் டூ, த மினரல்ஸ் லோ கான்சென்ட்ரேஷன் இன் சாயில். எக்ஸாம்பிள் கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு பிளான்டோட ரூட்டையும் சாயிலையும் கம்பேர் பண்ணீங்கன்னா மினரல்ஸ் எங்க அதிகமா இருக்கும்னா பிளான்ட் ரூட்ல அதிகமா இருக்கும், சாயில் வந்து அதோட கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கும். தென் அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஹை கான்சென்ட்ரேஷன் இன் சைலம். ஆமா, சாயில்ல கம்மியா இருக்கு அப்படின்னா சைலத்துல என்னவா இருக்கு, அதிகமா இருக்கு. சோ அப்ப அப்படி இருக்கும்போது வெளியில சாயில்ல யாரோட அளவு கம்மியா இருக்கு, நியூட்ரிஷனோட அளவு கம்மியா இருக்கு. பிளான்ட் ரூட்டுக்குள்ள யாரோட அளவு அதிகமா இருக்கு, அந்த நியூட்ரிஷனோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. அப்ப லோ கான்சென்ட்ரேஷன் ஹை கான்சென்ட்ரேஷனுக்கு போகணும் அப்படின்னா ஷுட் தே நீட் எனர்ஜி, கட்டாயமாக அதுக்கு என்ன வேணும், ஆற்றல் வேணும். அப்ப அந்த ஆற்றல் என்ன ஃபார்ம்ல இருக்கு, தட் எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் ATP. ATP என்ன, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், எடிஸ் ஏ எனர்ஜி மாலிக்யூல், எடிஸ் ஏ எனர்ஜி கரன்சி ஆர் எனர்ஜி காயின் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இப்ப சாயில் உள்ள மினரல்ஸ் என்ன பண்ணிடுச்சு, இப்போ ரூட்டுக்குள்ள போயிடுச்சு. புரிஞ்சு போச்சு அந்த விஷயம் என்னன்னு உங்களுக்கு. அடுத்து வந்து பாருங்க, இது மட்டும் இல்லாம பிளான்டோட எல்லா ஏரியாவுக்கும் வந்து போய் அந்த நியூட்ரிஷன் வந்து ரீச் ஆகணும்,
அப்படினா அதுக்கு இன்னொரு process இருக்கு அந்த process க்கு பேரு transpiration pull அப்படினு சொல்லுவோம் என்னது transpiration pull அத பின்னாடி நான் என்ன பண்றேன் உங்களுக்கு டீடைலா சொல்லி தரேன் transpiration pull அப்படினா என்னன்னு சொல்லி தரேன் சரிங்களா சோ இப்போ நம்ம பார்க்க டாபிக் வந்து translocation in mineral ions translocation அப்படினா என்னங்க movement அப்ப தாவரத்தினுடைய ஒரு பகுதியில இருந்து நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கணும் translocation in mineral ions அப்படினா தாவரத்தோட ஏதோ ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு மினரல்ஸ் வந்து என்ன பண்ண போகுது மூவ் ஆகி போக போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம் இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதையை நான் சொல்லிட்டு உங்களை திருப்பி அந்த டாபிக் குள்ள அழைச்சிட்டு போறேன் ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பம் இருந்துச்சு தி ரிச் ஃபேமிலி ஒன்று இருந்துச்சு அந்த ஃபேமிலில ஒரு பார்ட்டி இருந்தாங்க அந்த பார்ட்டிக்கு வயசு வந்து 102 வயசு எத்தனை 102 அந்த பார்ட்டி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜுவல்ஸ் வந்திருக்கு அவ்வளவு நகை இருக்கு ஒரு 500 பவுன் நகை இருக்கு ஒரு நாள் அந்த பாட்டிக்கு வந்து வயது முதிர்வின் காரணமாக மரணம் வந்து அவங்களை தழுவ போகுது அவங்க வந்து மரணம் அடைய போறாங்க மரண படுகையில இருக்காங்க உறவினர்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் மகள் அந்த மகள் வந்து அந்த பாட்டியை பார்க்க வர்றாங்க பார்க்க வந்தோடனே அந்த பாட்டி என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தன்னோட கழுத்து முழுக்க நகையா இருக்கு என்ன பண்ணிருப்பாங்க எல்லா நகையும் கழட்டி தன்னோட ஒரே மகளுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல இது என்ன பழக்கம் இந்த பழக்கம் வந்து நம்மளுடைய தமிழர்களினுடைய பழக்கம் என்ன பழக்கம் அது தங்களுடைய திங்ஸை வந்து தன்னுடைய யங் ஒன்ஸுக்கு வாரிசுகளுக்கு கொடுத்து அவங்கள வந்து பெருசா பாக்குறது அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு விரும்புறது இதே விஷயத்த தாவரம் பண்ணுது அதை தான் நம்ம என்ன ஹெட்டிங்ல பாக்குறோம் அப்படின்னா டிரான்ஸ்லொகேஷன் இன் மினரல் அயான்ஸ் டிரான்ஸ்லொகேஷன் இன் மினரல் அயான்ஸ்ங்கிற ஹெட்டிங்ல பாக்குறோம் இப்ப பாக்குறீங்களா ஒரு டயக்ராம் டிரா பண்றேன் கவனிச்சுக்கிடுங்க இப்போ ஒரு பிளான்ட் இருக்கு இந்த பிளான்ட்ல ரெண்டு லீஃப் இருக்கு மெச்சூர் லீஃப் இருக்கு யங் லீஃப் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இலை உதிர்ச்சா இலை உதிர் தாவரம் டெசிடியஸ் பிளான்ட் சொல்லுவோம் டெசிடியஸ் பிளான்ட் அப்படின்னா இலையை உதிரக்கூடிய தாவரம் இப்ப அந்த தாவரத்துல இலை வந்து முதிர்ந்து போச்சு மெச்சூர் ஆயிடுச்சு அப்ப என்ன பண்ணும் கீழே விழும்ல கீழே விட போறதுக்கு முன்னாடி அந்த பாட்டி சாக போறதுக்கு முன்னாடி தன்னோட தங்க நகையெல்லாம் கழட்டி தன்னோட மகளுக்கு கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி இந்த மெச்சூர் லீவ்ஸ் என்ன பண்ணும் முதிர்ந்த இலை தங்கிட்ட இருக்கிற எல்லா மினரல்ஸையும் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ரிட்டைன் பண்ணும் திரும்ப கொடுக்கும் யாருக்கு கொடுக்குறது யங் லீவ்ஸுக்கு நல்லா கவனிச்சுங்க மெச்சூர் லீவ்ஸ்ல உள்ள மினரல்ஸ் எல்லாம் இப்ப யாருக்கு போயிடுது யங் லீவ்ஸுக்கு போயிடுது யங் லீவ்ஸுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுது இது மாதிரி நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு என்ன பண்ணா ரீமொபைலைசிங் ரீமொபைலைசிங் ஆஃப் மினரல்ஸ் சொல்றோம் நல்லா கதை புரியுதா உங்களுக்கு மெச்சூர் லீஃப் கீழே விழப்போகுது வயசாயிடுச்சு அதனால கீழே விழப்போகுது ஏன்னா என்ன பிளான் இலை உதிர் தாவரம் டெசிடியஸ் பிளான் அப்போ அந்த மெச்சூர் லீஃப்ல உள்ள மினரல்ஸ் எல்லாத்தையும் எங்க கொண்டு கொடுத்துட்டு போயிடுது யங் லீவ்ஸ் கொண்டு கொடுக்குது அந்த நிகழ்ச்சிக்கு என்ன பேரு ரீமொபைலைசிங் என்ன ப்ராசஸ் ரீமொபைலைசிங் இப்ப தியரி பார்த்தலாமா இங்க வாங்க டிரான்ஸ்லொகேஷன் இன் மினரல் அயன்ஸ் என்ன பிளான் டெசிடியஸ் பிளான் டெசிடியஸ் பிளான் அப்படின்னா என்ன அர்த்தம் இலை உதிர் தாவரம் இது என்ன பண்ணுது மினரல்ஸ் ஆர் ரீமொபைலைஸ்டு ரீமொபைலைஸ்னா திரும்ப கொடுக்குது யாரு ஃப்ரம் ஓல்டர் டையிங் லீவ்ஸ் வயதான இறக்கக்கூடிய இலைகள் ஓல்டர் டையிங் லீவ்ஸ் டு யங் லீவ்ஸ் இந்த மெச்சூரான இலைகள் என்ன பண்ணுதுன்னா தங்கிட்ட உள்ள மினரல்ஸ் கொண்டு போய் யங் லீவ்ஸ்க்கு கொடுக்குது இந்த நிகழ்ச்சிக்கு என்ன பேரு ரீமொபைலைசிங் ஆர் ரீமொபைலைஸ்டு அப்படின்னா நகர்த்தப்படுது அப்படின்னு அர்த்தம் இதுல ரெண்டு விதமான திங்ஸ் இருக்கு ரீமொபைலைசிங் ஆகும் போது எல்லா மினரல்ஸும் என்ன பண்றது கிடையாதுன்னா ரீமொபைலைஸ் ஆகுறது கிடையாது சம் ஆஃப் த மினரல்ஸ் ஆர் ஈஸிலி ரீமொபைலைஸ்டு மெச்சூர் லீஃப்ல இருந்து யங் லீவ்ஸ்க்கு போயிடும் சில மினரல்ஸ் வந்து அடம் பிடிக்குது நான் வரப்ப நான் என்ன பண்ண மாட்டேன் யங் லீவ்ஸ்க்கு போக மாட்டேன் உன் கூடவே வந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்குது அதை வந்து நான் மொபைலைசிங் எலமெண்ட்ஸ் சொல்றோம் அதை ரெண்டா பிரிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க ரீமொபைலைசிங் எலமெண்ட்ஸ் அனதர் ஒன் இஸ் நான் ரீமொபைலைசிங் எலமெண்ட்ஸ் ரீமொபைலைசிங் எலமெண்ட்ஸ் யாரும் பாருங்க எக்ஸாம் கேட்பாங்க பாஸ்பரஸ் சல்பர் நைட்ரஜன் பொட்டாசியம் இதெல்லாம் ரீமொபைலைசிங் அப்ப என்ன அர்த்தம் இதெல்லாம் மெச்சூர் லீஃப்ல இருந்து யங் லீவ்ஸ்க்கு போயிடும் அந்த இலை கீழே விழுறதுக்குள்ள ஃபாலன் லீஃப்னு சொல்லுவோம் இந்த லீஃப் வந்து ஃபால் ஆகிறதுக்குள்ள இந்த மெச்சூர் லீஃப்ல உள்ள பாஸ்பரஸ் சல்பர் நைட்ரஜன் பொட்டாசியம் எல்லாம் எங்க போயிடும் யங் லீஃப்க்கு போயிடும் ஆனா அந்த கால்சியம் மட்டும் என்ன பண்ணாது அப்படின்னா மெச்சூர் லீஃப்ல இருந்து யங் லீஃப்க்கு போவாது மெச்சூர் லீஃப் கீழே விழும்போது அதோட சேர்ந்து என்ன பண்ணிடும் அதுவும் கீழே விழுந்துடும் அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நான் ரீமொபைலைசிங் எலமெண்ட்ஸ் வரும் இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் கால்சியம் அதோட மனசு எப்படி இருக்கு கல் மனசு
கல் மனசு அதனால யாருக்கும் அது ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்க என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா அந்த விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கடைசி பாயிண்ட்ல பாருங்க ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் என்ன பண்ணணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் யாராருக்கு இடையில அப்படின்னா சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையில எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் அது மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது மாதிரிதான் டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் மினரல்ஸ் அயன்ஸ் வந்து நடக்குது இப்போ நம்ம பார்க்க போற ஹெட்டிங் வந்து ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் இப்போ ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃப்ளோயம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம காதுக்கு கேட்டாவே இன்னொரு விஷயம் நமக்கு ஞாபகம் வந்துடும் சைலம் சைலம் அப்படின்னாவே வாட்டரை கண்டக்ட் பண்ணக்கூடிய எலமெண்ட் இல்லையா ஃப்ளோயம் அப்படின்னா ஃப்ளோயம் அப்படின்னா ஃபுட்டை வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு டியூப் பிளான்ல உள்ள அந்த டியூப் தான் என்ன ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லிப்பாரு இப்போ ஃப்ளோயத்தில் இப்போ என்ன டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது ஃபுட்டு தான் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது இப்போ இந்த டயக்ராம் பாருங்க இட் இஸ் அ ட்ரீ இட் இஸ் அ ட்ரீ இந்த ட்ரீல பாத்தீங்கன்னா நிறைய கிரீன் லீவ்ஸ் வந்துருக்கு என்ன லீவ்ஸ் இது என்ன லீவ்ஸ் இருக்கு கிரீன் லீவ்ஸ் இந்த கிரீன் லீவ்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சன்லைட்டை யூஸ் பண்ணிட்டு அட்மாஸ்பியர்ல உள்ள CO2 யூஸ் பண்ணிட்டு கிரீன் லீவ்ஸ் சன்லைட் அட்மாஸ்பியர்ல உள்ள CO2 சாயில் உள்ள வாட்டர் சாயில் இருந்து கிடைக்கக்கூடிய வாட்டர் இது மூணையும் யூஸ் பண்ணிட்டு இந்த கிரீன் லீவ்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும் எதை ப்ரிப்பேர் பண்ணுது ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது யார் ப்ரிப்பேர் பண்ணுது கிரீன் லீவ்ஸ் எதாவது யூஸ் பண்ணிட்டு பிளான்ல உள்ள கிரீன் லீவ்ஸ் சன்லைட் கார்பன் டை ஆக்சைட் வாட்டர் சாயில் உள்ள வாட்டர் யூஸ் பண்ணிட்டு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது அதனால இந்த கிரீன் லீவ்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம் என்ன சொல்றோம் சோர்ஸ் சொல்றோம் ஏன்னா பிளான்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட்டுக்கான சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா கிரீன் லீவ்ஸ்ல இருக்கு சோ அதனால என்ன சொல்றோம் சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இப்ப சோர்ஸ்ல என்ன ப்ரிப்பேர் ஆயிட்டு ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு ஃபுட்டு வந்து இப்ப மூவ் ஆகி பிளான்டோட எல்லா ஏரியாவுக்கும் போகணும் ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆயிடுச்சு எல்லா ஏரியாவுக்கும் போகணும் அப்ப எந்த இடத்துல எல்லாம் ஃபுட்டு தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் ரெக்வயரிங் ஏரியான்னு சொல்றோம் பிளான்டோட எல்லா இடத்துக்குமே என்ன தேவைப்படும் ஃபுட்டு வந்து தேவைப்படும் இந்த ஏரியாவில் நம்ம என்ன சொல்றோம்னா ரெக்வயரிங் ஏரியா ரெக்வயரிங் ஏரியா யாருன்னு இண்டிகேட் பண்ணியிருக்கேன் பாருங்க இப்போ இந்த ஏரியா பிளான்ல எங்கெல்லாம் ஃபுட்டு தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு என்ன பேர் ரெக்வயரிங் ஏரியா ரெக்வயர்டு ஏரியா அப்படின்னு சொல்லிப்போம் ஸோ அந்த இடத்துக்கெல்லாம் ஃபுட்டு போகுது இப்போ ஃபுட்டு எது வழியாக போகணும் ஃப்ளோயம் வழியாக தான் போவோம் ஃபுட்டு கட்டாயமாக எது வழியாக மட்டும் போக முடியும் ஃப்ளோயம் இப்போ ஃப்ளோயம் வழியாக போகுது இப்போ பிளான்ட்டுக்கு எல்லா இடத்துக்குமே ஃபுட்டு போயாச்சு ரெக்வயர்மெண்ட் முடிஞ்சு போச்சு அதோட தேவையை வந்து முடிஞ்சு போச்சு ஆனால் பிளான்ட்ல எக்ஸஸாக ஃபுட்டு இருந்துச்சுன்னா அது போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும் எங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் சம் ஆஃப் த பிளான்ட் ஸ்டோர் த ஃபுட் இன் அ லீஃப் லீஃப்லயே கூட என்ன பண்ணும் சில பிளான்ட் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும் சில பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டெம்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும் சில பிளான்ட் என்ன பண்ணும் ரூட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்ப டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ல எக்ஸஸா ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை அது ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்ப அந்த இடத்துக்கும் ஃபுட்டை எடுத்துட்டு போக வேண்டியது யாரோட வேலையா இருக்கு அப்படின்னா அதே ஃப்ளோயத்தோட வேலையா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரீ வந்து டியூபர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ற ட்ரீ வச்சுப்போம் ஏன்னா ரெட் கலர்ல டிரா பண்ணிருக்கிறதெல்லாம் டியூபர்ஸ் கிழங்கு அப்படின்னா வச்சுங்க அப்ப இந்த டியூபர்ஸ்ல போய் என்ன பண்ணுன்னா எக்ஸஸா ப்ரிப்பேர் பண்ண ஃபுட் எல்லாம் கொண்டு ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்போ பிளான் பாடியில ஃபுட் எங்க ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த இடத்துக்கு என்ன பேர் சிங் அப்படின்னு பேர் சிங் அப்படின்னு அர்த்தம் எக்ஸசிவ் ஃபுட் ஸ்டோரிங் ஏரியா ஆஃப் த பிளான் பிளான் தயாரிச்சு எக்ஸஸா உள்ள ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த இடத்துக்கு என்ன பேரு சிங்குன்னு பேர் இப்ப புரிஞ்சு போச்சா திரும்ப கூட நான் சொல்ல பாருங்க ஒரு கிரீன் பிளான்ஸ் இருக்கு ஒரு பெரிய பிளான் இது சன்லைட் அட்மாஸ்பியர்ல உள்ள கார்பன் டை ஆக்சைட் சாயில்ல உள்ள வாட்டர் மூணு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது யார் ப்ரிப்பேர் பண்றா லீவ்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுது என்ன கலர் லீவ்ஸ் கிரீன் கலர் லீவ்ஸ் சோ அந்த கிரீன் கலர் லீவ்ஸ் ஆர் கால்டு சோர்ஸ் அப்படின்னு கிரீன் கலர் லீவ்ஸ் என்ன பேரு சோர்ஸ் இப்ப இது வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணுதுன்னா இந்த பிளான்ல எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கோ ரெக்வயரிங் ஏரியான்னு சொல்றோம் என்ன சார் ரெக்வயரிங் ஏரியா ஒரு மரம் வளர்றதுக்கு ஃப்ளவரிங் பூ பூக்குறதுக்கு ஃப்ரூட் டெவலப் ஆகிறதுக்கு எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கோ எல்லா இடத்துக்கும் ஃபுட் அனுப்புது அதை என்ன சொல்றோம் ரெக்வயர்ட் ஏரியா ஆறுன்னு சொல்லிருக்காங்க ரெக்வயர்ட் ஏரியா அப்போ ரெக்வயர்மெண்ட் முடிஞ்ச பிறகு தேவை நிறைவடைந்த பிறகு எக்ஸஸா உள்ள ஃபுட்டை சில பிளான்ட் என்ன பண்ணுனா டிஃப்ரெண்ட் ஏரியாவில் ஸ்டோர் பண்ணுவீங்க சம் ஆஃப் த பிளான்ட் ஸ்டோர்ட் இன் அ லீஃப் சம் ஆஃப் த பிளான்ட் ஸ்டோர்ட் இன் அ ஸ்டெம் சம் ஆஃப் த பிளான்ட் ஸ்டோர்ட் இன் அ ரூட் இப்போ இந்த பிளான்ட் வந்து ரூட்ல டியூபரா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு அப்ப எக்ஸஸா உள்ள ஃபுட் எல்லாம் உடனே என்ன பண்ணிருக்கு டியூபர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு இந்த டியூபருக்கு என்ன பேரு சிங் அப்படின்னு பேரு டியூபருக்கு என்ன பேரு சிங் அப்படின்னு பேரு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தியரிக்குள்ள போக போறோம் கவனிங்க ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் கிரீன் லீவ்ஸ் ஆர் சிந்தசைஸ்டு ஃபுட்
பிளான்ட்ல இருக்கக்கூடிய கிரீன் லீவ்ஸ் என்ன பண்ணுது ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணுது. அதனால அந்த கிரீன் லீவ்ஸ்க்கு என்ன பேரு சோர்ஸ் அப்படின்னு பேரு. ஒன் மார்க் எல்லாம் நோட் பண்ணுங்க. கிரீன் லீவ்ஸ்ல ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பவர் இருக்கிறதுனால அதை சோர்ஸ் சொன்னோம். இப்ப சோர்ஸ்ல ப்ரிப்பேர் ஆன ஃபுட் என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ளோயம் வழியா வந்து மூவ் ஆகுது. ஃபுட் எப்பவுமே ஃப்ளோயத்துல மூவ் ஆகுதுன்னா அது என்ன நேச்சர்ல இருக்கும்னா சுக்ரோஸா இருக்கும். இம்பார்ட்டன்ட் பண்ணி வச்சுங்க. இதுவும் ஒன் மாஸ் கேட்கலாம். ஃப்ளோயத்துல மூவ் ஆகக்கூடிய ஃபுட் என்ன ஃபார்ம்ல இருக்கும் சுக்ரோஸ். சுக்ரோஸ் ஃபார்ம்ல இருக்கும். இப்ப இந்த சுக்ரோஸ் ஃபார்ம்ல இருக்க ஃபுட் எங்கெல்லாம் போவோம்? ஒன்னு ரெக்வயரிங் ஏரியா, ரெக்வயர்ட் ஏரியானா தேவையான இடங்களுக்கு போவோம். தேவையான இடங்களுக்கு போய் செலவான பிறகு மீதம் உள்ள ஃபுட்ட போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த ஏரியாவுக்கு என்ன பேரு சிங் ஏரியா. சிங் ஏரியா ஆர் ஸ்டோர்டு ஏரியா. எதெல்லாம் ஸ்டோர்டு ஏரியான்னு சொல்றோம் ஸ்டெம்மு ரூட்டு இது எல்லாமே இன்னும் ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் வந்து நம்ம என்ன சொல்றோம் சிங் ஆர் ஸ்டோர்டு ஏரியான்னு சொல்றோம். அடுத்து இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் சோர்ஸ் அண்ட் சிங் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு இது புரியாது, உங்களுக்கு நான் ஈஸியா புரிய வச்சிருவேன். சோர்ஸ் அண்ட் சிங் ரிலேஷன்ஷிப் சோர்ஸ் அண்ட் சிங் ரிலேஷன்ஷிப். இப்ப பாருங்க இந்த சோர்ஸ்னா என்ன லீஃப் கிரீன் லீவ்ஸ் ஃபுட்ட ப்ரிப்பேர் பண்ற இடத்துக்கு சோர்ஸ் பேரு. ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு என்ன பேரு சிங் பேரு. அப்போ ஃபுட்டை உருவாக்குற இடத்துக்கும் ஸ்டோர் பண்ற இடத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்க்க போறோம். அதான் வந்து சோர்ஸ் அண்ட் சிங் ரிலேஷன்ஷிப். சரி இந்த சோர்ஸை எப்ப சார் யூஸ் பண்ணுவோம்? எதுக்காக பிளான்ட்ஸ் வந்து எக்ஸஸா உள்ள ஃபுட்டை ரூட்லயோ ஸ்டெம்லயோ லீஃப்லயும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னா அதுக்கு மீண்டும் தேவை இருக்கும். சம் ஆஃப் தி சீசன் நல்லா கவனிங்க யூஸ் டிபெண்ட் அப்பான் சீசன் ஆர் நீட். அதுக்கு தேவை இருக்கும் பொழுதோ இல்ல காலநிலை மாற்றங்கள் வரும்பொழுது அதுக்கு என்ன பண்ணுவோம் தேவைப்படும். உதாரணத்துக்கு ஸ்பிரிங் சீசன். ஸ்பிரிங் சீசன் வந்து பாத்தீங்கன்னா இலை எல்லாத்தையும் உதிர்த்துரும். இலை உதிர் காலத்துல உதிர்த்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வசந்த காலத்துல அந்த ஸ்பிரிங் சீசன்ல புது இலைகள் வந்து முளைச்சு வரும். அப்ப தாவரத்துக்கு என்ன பண்ணுவோம் தே நீட் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா புது இலைகளை உருவாக்குறதுக்கு அதுக்கு எனர்ஜி வேணும். அப்ப எனர்ஜி வேணுங்கிறப்போ அந்த ஃபுட்டை எங்கேயிருந்து எடுத்துக்கோ எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு ஆல்ரெடி சிங்கில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு பாத்தீங்களா. அந்த ஃபுட்டை வந்து என்ன பண்ணுவோம் திரும்ப எடுத்துக்கிட்டு பிளான்டோட குரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். இதுதான் வந்து சோர்ஸுக்கும் சிங்குக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். சோர்ஸ் என்ன பண்ணுவோம் நிறைய ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸஸா உள்ளதை கொண்டு போய் சிங்கில ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுக்கு தேவைப்படும் போது சீசன் இல்ல நீடு வரும்போது என்ன பண்ணுவோம் எடுத்து பயன்படுத்தும். இதுதான் வந்து சோர்ஸ் அண்ட் சிங் ரிலேஷன்ஷிப் யூஸ் டிபெண்ட் அப்பான் த சீசன் அண்ட் நீட்ஸ். திரும்ப அந்த டயக்ராமுக்கே வந்துருங்க. இப்போ ஃபுட் வந்து ப்ரிப்பேர் ஆச்சு. எங்க ப்ரிப்பேர் ஆச்சு சோர்ஸ்ல ஃபுட் ப்ரிப்பேர் ஆச்சு. ப்ரிப்பேர் ஆகி எங்க போகுது ரெக்வயரிங் ஏரியாவுக்கு போகுது அஸ் வெல் அஸ் சிங்குக்கு போனிச்சு. ரெக்வயரிங் ஏரியாவுக்கும் சிங்குக்கும் போனிச்சு. இப்ப மேலே இருந்து கீழ் நோக்கி யார் வரா ஃப்ளோயம். நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃப்ளோயம் வந்து மேலே இருந்து கீழ் நோக்கி வருது. ஃப்ளோயம் மேலே இருந்து எங்க வருது ஃப்ளோயம் மேலே இருந்து கீழ் நோக்கி வந்துச்சு. அப்ப இது என்ன மூவ்மெண்ட் இட்ஸ் அ டவுன்வர்ட் மூவ்மெண்ட். என்ன மூவ்மெண்ட் இது டவுன்வர்ட் மூவ்மெண்ட். இப்ப சோர்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணிச்சு. இப்ப ஸ்பிரிங் சீசன் வச்சுக்கோங்க இலை எல்லாம் கொட்டி போச்சு புதுசா இலை முளைக்கணும். அப்ப எனர்ஜி எங்க இருந்து எடுத்துருப்போம் ஃப்ளோயம். இப்ப சிங்கில இருந்து ஃபுட் எடுத்துக்கிட்டு லீஃபுக்கு போவோம். சிங்கில இருந்து ஃபுட் எடுத்துட்டு என்ன பண்ணும் லீஃபுக்கு வந்து சிங்கில இருந்து ஃபுட் எடுத்துட்டு மேல போதா. இப்ப ஃப்ளோயம் எங்கேயிருந்து எங்க போகுது கீழே இருந்து மேல் நோக்கி போகுது. சிங்கில இருந்து லீஃப நோக்கி போகுது. அப்ப மேல் நோக்கி போனுச்சுன்னா அது என்ன மூமெண்ட் ரெண்டாவது மூமெண்ட் அப்வர்ட் மூமெண்ட். என்ன மூமெண்ட் அப்வர்ட் மூமெண்ட். அப்ப ஃப்ளோயத்துக்கு ரெண்டு மூமெண்ட் இருக்கு. சோர்ஸ்ல இருந்து ஃபுட் வந்து சிங்குக்கு வரும்போது டவுன்வர்ட் மூமெண்ட். சிங்கில இருந்து ஃபுட் வந்து திரும்பவும் வந்து ரெக்யர்மெண்ட் ஏரியாவுக்கு போகும்போது அது வந்து என்ன மூமெண்ட் அப்வர்ட் மூமெண்ட். அப்ப டவுன்வர்ட் மூமெண்ட் அப்வர்ட் மூமெண்ட் இருக்கிறதுனால ஃப்ளோயத்தோட டைரக்ஷன் வந்து பை டைரக்ஷன். பை என்றால் இரண்டு பை டைரக்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ளோயத்தோட டைரக்ஷன் ரெண்டு டைரக்ஷன் பை டைரக்ஷன். இப்ப இந்த சோர்ஸ் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும் போது சன்லைட் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, வாட்டர் இருக்கு. வாட்டர் எங்க இருக்கு சாயில் இருக்கு. இப்ப இந்த சாயில் இருக்கக்கூடிய வாட்டரை யார் எடுத்துட்டு போலாம் அப்படின்னா வாட்டரை மேல் நோக்கி எடுத்துட்டு போற ஆளுக்கு என்ன பேரு சைலம். வாட்டர் எடுத்துட்டு போற ஆளுக்கு என்ன பேரு சைலம். அப்ப சைலம் எப்போதும் எங்க இருந்தா போவோம் கீழே இருந்து மேல மட்டும் போவோம். அப்ப என்ன மூமெண்ட் மட்டும் இருக்கு ஒன்லி அப்வர்ட் மூமெண்ட் மட்டும் இருக்கு. என்ன மூமெண்ட் மட்டும் இருக்கு அப்வர்ட் மூமெண்ட் மட்டும் இருக்கு. அதனால சைலத்தோட டைரக்ஷன் என்ன டைரக்ஷன் யூனிக் டைரக்ஷன். சைலம் எப்போ சாயில் இருந்து வாட்டர் எடுத்துட்டு என்ன பண்ணுவோம் மேல் நோக்கி மட்டுமே போவோம். அப்வர்ட் டைரக்ஷன்ல மட்டும் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால சைலத்தோட மூவ்மெண்ட் வந்து யூனிக் டைரக்ஷன். ஆனா ஃப்ளோயம் என்ன பண்ணுதுன்னா சோர்ஸ்ல ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி சிங்குக்கு எடுத்துட்டு வருது. அது வந்து டவுன்வர்ட் மூவ்மெண்ட். சிங்கில உள்ள ஃபுட்டை சீசன் டைம்லயும் நீட் டைம்லயும் சிங்கில இருந்து தேவையான இடத்துக்கு எடுத்துட்டு போகுது. அது வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட். டவுன்வர்ட் மூவ்மெண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால
ஃப்ளோயத்தை வந்து பை டைரக்ஷனோ சைலத்தை வந்து யூனிட் டைரக்ஷன் சொல்றோம். இப்போ நம்ம தியரியில பார்க்கலாம். இங்க வந்து பாருங்க, ஃப்ளோயம் இஸ் a பை டைரக்ஷன் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட், சைலம் இஸ் a யூனிட் டைரக்ஷன் ஒன்லி அப்வர்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்க்கு இது முக்கியமான ஒண்ணு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் புரிஞ்சிருக்கும், சோர்ஸ் அண்ட் சிங்க் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருக்கும், பை டைரக்ஷன் என்ன யூனிட் டைரக்ஷன் என்ன புரிஞ்சிருக்கும். கிளியரா பாத்துங்க, தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அசன்ட் ஆஃப் ஸ்டாப் அண்ட் ஈவென்ட்ஸ் வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். தேங்க்யூ.